அதாவது நாம் ஒரு மருந்து போட்டோன்னா அந்த ஆஸ்மா ரிவர்ஸ் பண்ணலாம், அதுதான் ஆஸ்மாவுக்கு. இப்போ ஸ்மோக்கர்ஸுக்கு வர்ற அதுவும் மூச்சு திணறல் தான், ஆனால் அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். இது ஆஸ்மாவாக இருந்தால் நாம் மருந்து கொடுத்தா ஆஸ்மாவுக்கு ஏதாவது மருந்து இன்ஹேலராக இல்லாட்டி மாத்திரையா இல்லாட்டி இன்ஜெக்ஷனை கொடுத்தோன்னா அந்த வீசிங் கம்மியாகும். வேற இந்த ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்மோக்கர்ஸுக்கு, அது வர்றது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இதை இப்போ இதை பார்த்தேன்னா இந்த மூச்சுக்குழாய் இப்படி இருக்கும், சுருங்கி மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கும். இது மருந்து அடித்தேன்னா இந்த மூச்சுக்குழாய் பெருசாகி இந்த மாதிரி வரும். நார்மலாக வரணும், ஆஸ்மாவில் வரணும், ஆனால் இதில் சிஓபிடியில் அது வராது. ஸ்மோக்கிங் கண்டினியூஸாக ஸ்மோக்கிங் பண்ணிட்டுனா அது ஒரு பிரச்சனை. ஆஸ்மா இஸ் கண்ட்ரோலபிள். க்யூரபிள்னு சொல்கிறது உங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்ட்ரோலபிள். ஒரு 99% இப்போ இருக்கிற மருந்துனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனாலும் அதுலேயும் ஒரு 2-3% அது மருந்துனாலேயும் கட்டுப்படி ஆகாமல் இருக்கலாம், அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. வராம இருக்கிறது தடுப்பாட்டு, அதாவது ப்ரிவென்டர். இன்னொன்னு வந்தா யூஸ் பண்றது. இந்த ப்ரிவென்டர் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு டோஸ் கொஞ்சம் ஹையாகி அப்போ மெதுவாக கம்மியாகி கம்மியாகி வர்றது மாதிரி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஆஸ்மா. அது மீறி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்டாசு வெடித்தோம், ஏதாவது புக வந்துடுச்சு வீசிங்க, இல்லாட்டி வீடு கூட்டும் போது தூசினால் வந்துச்சு, அந்த மாதிரி இருந்த டைமில் மட்டும் யூ கேன் யூஸ் அனதர் ஒன் இன்ஹேலர். அந்த இன்ஹேலர் ரிலீவர்னு சொல்லுவாங்க. ஒரு சிரப்போ இல்லாட்டி ஒரு மாத்திரையோ எடுத்தால் 100 mg இருந்தேன்னா இதில் மைக்ரோகிராம் தான், அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி தான். முதல்ல எல்லாம் நான் இங்கே வரும்போது கோயம்புத்தூர் வரும்போது இன்ஹேலர் எழுதி கொடுத்தானா நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது, அதாவது இது யூஸ் பண்ணது இது கடைசி இதாக யூஸ் பண்ணனா ஏதாவது ப்ராப்ளம் வருமா. ஆனால் இப்போ ஒவ்வொரு கவுண்டர் கூட நிறைய பேர் இன்ஹேலர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஒரு டாக்டர்கிட்ட போய் மூச்சுக்குழாய் சுருங்கியிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மருந்து சாப்பிடும். இப்போ ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நார்மலாக ஒரு குழந்தைய பிடிச்சி உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது அது பண்ணாதே இது பண்ணாதேன்னு சொல்லிட்டனா ஒரு பிரச்சனை. இதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்ஹேலர்னால கண்ட்ரோல் பண்ண, இன்ஹேலர் யூஸ் பண்ணதுனால குழந்தைகளுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ 1 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் மருந்து கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு மருந்து டோஸ் கம்மி ப்ராப்ளம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைய அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் அலவ் தெம் டு க்ரோ நார்மல். கரெக்ட், அதாவது எல்லா இன்ஹேலர்ஸ்லையும் ப்ரிவென்டரில் ஸ்டீராய்டு இருக்கும். இது வரைக்கும் அந்த ஸ்டீராய்டு இல்லாமல் ஒரு ஆஸ்பாட்ருக்கு கண்ட்ரோலபிள் முடியாது. இது மைக்ரோ கிராமில் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஆனால் ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு வாய் கொப்பளிக்கணும், இல்லாட்டி வாயில் புண்ணு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு டாக்டரும் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா கூட இருக்கவங்களுக்கு ஆஸ்துமா வரக்கு வாய்ப்பு இல்லை? இல்லை, இது இது இஸ் நாட் அ டிசீஸ் விச் கேன் give to others. அது வராது. ஆனால் உங்கள் பையனுக்கோ இல்லாட்டி பொண்ணுக்கோ இல்லாட்டி உங்கள் பாட்டி தாத்தா யாருக்காவது இருந்தேன்னா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜெனட்டிக்கலி ஹெரிடிட்டரி வைஸ் யூ கேன் கேட் இட், அதாவது உங்களுக்கு இருக்கிறனால மற்றவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் கிடையாது. இவங்க வந்து இந்த ஆஸ்துமா வர டைம்ல என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் இருந்து
நார்மலாக இந்த வீடு கூட்டும்போது ஒரு டவல் கட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இது புகை இல்லாமல் பார்க்கணும். புகையெல்லாம் அடித்தேன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இப்போ பட்டாசு வெடிக்கிற டைம், அந்த டைமில் அந்த புகை பக்கத்தில் போனால் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லாட்டி ஒன்றும் மேஜராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் இந்த சிட்ரிக் ஆசிட் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்டேன்னா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ரலா டாக்டர், இப்போ வந்து நமக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா ஒரு சில டைம்ல அதை ரிஃப்ளெக்ட் காட்டும், ஒரு சில டைம்ல காட்டாமே இருக்கும். அந்த காட்டாம இருக்கும் போது நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்காம இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதாவது இப்போ நாங்கள் ஸ்ட்ரெத்து வச்சு பார்த்தா இந்த கீ கீ சத்தம் இருக்கும். அது உங்களுக்கு அந்த டைம்ல நல்லா இருக்கலாம். பட் அதனால தான் ப்ரிவென்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ப்ரிவென்டர் யூஸ் பண்ணிட்டுனா அந்த ப்ராப்ளம் வராது. அதாவது இப்போ மூச்சுக்குழாய் சுருங்கிட்டுனா உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணவாயு கிடைக்காது. அது கண்டினியூஸாக கிடைக்காம இருந்தேன்னா உங்களுக்கு மூளையிலேயோ இல்லாட்டி வேற எங்கேயாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அதுதான். ஓகே, ஹலோ வணக்கம், நல்ல ஹலோ ஹலோ பேர் சொல்லுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க. மேடம், என் பேர் கிருஷ்ணன் மேடம். கிருஷ்ணன், டாக்டர் லைன்ல இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். சார வணக்கம். சார் பாத்தீங்கன்னா சார், நான் வந்து என்னோட ஏஜ் 26 ஆச்சுங்க. சரிங்க. ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமா தலி முட்டு வந்துகிட்டே இருக்குங்க அடிக்கடி. நீங்க எங்கேயாவது காமிச்சீங்களா, ஏதாவது டாக்டர் காமிச்சீங்களா? புரியலங்க, புரியலங்க. 2 மாசம் ஆச்சு, இல்ல யாராவது காமிக்கணும் இல்ல? இல்லங்க, டாக்டர் பார்த்தது இல்லங்க. டாக்டர் கிட்ட போய் இந்த ஒரு வாரமா என்னாச்சு, வண்டியில தான் நம்மளோட வேலஸ்ல வண்டி இல்லங்க. சரிங்க. இந்த புகை எல்லாம் போடும்போது நமக்கிட்ட மூச்சு இழப்பு ரொம்ப. அதான் கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணுங்க. 2 மாசத்துக்கு மேல ஒரு இருமல் இருக்கு இல்லாட்டி சளி இருந்தா கண்டிப்பா பார்த்து தான் ஆகணுங்க. நீங்களே ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்கி சாப்பிடாதீங்க. என்னங்க? நம்ம சைடுல வீட்டுல யாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைங்க. என்னங்க? இல்லைங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்தா வரும் சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. புதுசா எனக்கு அப்படி இருந்தாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்ல. அலர்ஜினால வரலாம். அப்ப அலர்ஜி இருக்கா இல்லையான்னு பாக்கணும். அது ஒரு கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பண்ணி தான். கண்டிப்பா இருக்கலாம். இந்த குளிர் காத்துல வரலாம், டஸ்ட்னால வரலாம், டீசல் ஃபியூம்ஸ்னால. அதனால செக்அப் பண்ணி பார்க்கணுங்க. பார்த்துட்டு இப்போ அலர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மூச்சுக்குழாய் சுருங்கி இருந்தால் இந்த இதே பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் மருந்து அடித்து பார்த்துட்டு ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படி ரிவர்ஸ் ஆகி இருந்தால் தான் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. சரியா டாக்டர், இப்போ ஜென்ரல் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அவங்க வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி நாங்கள் ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு இந்த யோகா முறைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்குறோம். அது நல்ல இது இருக்கு, எஃபெக்ட் இருக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேச முடியாது. அடுத்த கூட லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், நல்ல குடர். வணக்கம் மேடம். வணக்கம், ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க. என் பேர் சுரேஷ் மேடம். சுரேஷ் வணக்கம்மா, டாக்டர் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க. ரீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிங்க. அதாவது இப்ப ப்ராப்ளம் இல்ல. என்னங்க? இப்ப ப்ராப்ளம் இல்ல. சரி. இந்த ஆயில் லைட் ஏதாவது சாப்பிட்டோம்னா தொண்டையில லைட் அந்த இது இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் அப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ரீசிங் ஆயிருது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லதுங்க. ஆமா. வீசிங் வந்தானே யூஸ் பண்றதுக்கு ரிலீவர்னு ஒரு இன்ஹேலர் இருக்குங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்றது நல்லதுங்க. டாக்டர் கிட்ட காட்டுங்க. அவரும் மெடிசன் எழுதி கொடுத்தாரு. அதுக்கு அப்புறம் சரி சாப்பிட்டா இப்ப ப்ராப்ளம் இல்ல. எக்ஸலென்ட். அப்போ அதே கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு 2-3 மாசம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்ன ப்ராப்ளம் இருந்தப்ப மறுபடியும் போனா மெடிசன் எழுதி கொடுத்தாரு, சரியாச்சு. ஒரு நைட் நேரத்துல சில டைம் வரும். அதுதான் நீங்க ஒரு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் பண்ணுங்க.
பண்ணிட்டு உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு தடுப்பாட்ட மருந்து தேவைப்படுவதா இல்லையான்னு பாக்கணும். ஆமாங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்க கேள்விக்கு நன்றி. தேங்க் யூ. டாக்டர், இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து யார் யாருக்கு அந்த ஆஸ்துமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா இருக்கும்போது கன்சீவ் ஆகுறது ஓகேவா, அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேருங்க கன்சீவாக இருக்கு, டெலிவரி ஆகிருக்கு, ஆஸ்துமா இருக்கணும், அது ஒரு கான்ட்ராஇண்டிகேஷனும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கும் இந்த சொன்ன மாதிரி ப்ரிவென்டராக ஏதாவது யூஸ் பண்ண வேண்டி, அது நிறைய பேருக்கு தேவைப்படாது, இல்லாட்டி செலவங்களுக்கு அந்த ரிலீவர் மட்டும் யூஸ் பண்ணிட்டா கூட சரியாயிடும். பிரெக்னன்சி கேன் கண்டினியூ. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் பாடர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். நல்லபுடன். ஹலோ, ஹலோ, உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க. பொள்ளாச்சில இருந்து 3 இயர்ஸ் பேசுறேன். ஆ சொல்லுங்க ஐயா. தங்கச்சி குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி வந்துட்டே இருக்குங்க, 8 மாச குழந்தைங்க. சரிங்க. அது நாங்க என்ன டாக்டர் கிட்ட போனாலும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்க. அது என்ன தீர்வுங்கய்யா? நாங்க கோயம்புத்தூர் வரலாம் இருக்கோம், பொள்ளாச்சியில ஆனந்தன் டாக்டர் பாத்துட்டு இருக்கோங்கய்யா. சரிங்க. அது என்ன தீர்வு? அடிக்கடி வந்துட்டே இருக்கு, நிமோனியல் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்கய்யா. நிமோனியான்னு சொன்னா மூச்சுக்குழாய்க்குள்ள இல்லாட்டி நுரையீரலுக்குள்ள சளி கட்டுறதுதான் நிமோனியான்னு சொல்றது. அது எதனால வருதுன்னு பாக்கலாம், எந்த கிருமினால வருதுன்னு பாக்கலாம், டெஸ்ட் பண்ணினா தான் தெரியும். சரிங்கயா. ஓகேங்களா? அந்த ஒரு 8 மாச குழந்தை. ஹலோ. ஆ சொல்லுங்க. 8 மாச குழந்தைங்கனாலயா அதான் ரொம்ப முடிய மாட்டேங்குது மூச்சு? இல்ல, அது பார்த்தா தான் தெரியுங்க. எல்லா டெஸ்ட், எந்த டெஸ்ட் வேணும்னு குழந்தை பார்த்தா தான் சொல்ல முடியுங்க. சரிங்க. சரிங்க. நான் முடிஞ்ச வரங்க. அங்க ஃபைன். சரிங்க. थैंक यू. செஸ்ட் கிளினிக் வந்துட்டு கவுடிபுரம் ரோட்ல இருக்குங்க, ஆர்எஸ்புரம். சரிங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. डायरेक्टली வந்துட்டு அவர் என்ன டெஸ்ட் சொல்றாரோ நீங்க பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்க. சரிங்க. நம்பர் எடுத்துக்கிட்டங்க. போ, இது டிவில போயிட்டுருங்க, நம்பர் எடுத்துக்கிட்டங்க. ஓகே. உங்க கேள்விக்கு நன்றிமா. வணக்கம். சரி, இவர் சொல்ற மாதிரி இப்ப நிறைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த சளி தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கு. மேபி பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மேபி பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். அதனால் ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். அதனால் வந்து பார்த்தா தான் நாம் சொல்ல முடியும் சார். இப்போ ப்ராப்பராக என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ குழந்தைகளுக்கு நுரையீரலில் ஹெரிடிட்ரியாக ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு தெரியாதுல்ல. இப்போ ஆஸ்மா ஆகணும்னு இல்லை, வேறு ஏதாவது இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நிறைய பேர் ஆஸ்மான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால் வந்து செக்அப் பண்ணா தான் தெரியுங்க. ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மியாகும், நேச்சுரலி வீசிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நாங்களும் இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் பார்க்கறதா இருந்தால் நைட்டில் வீசிங் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் முக்கியம். அதுதான் ட்ரீட்மெண்ட் சக்சஸ். அதுதான் பார்க்கணும். சொல்லுங்க. சரிங்க. மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கா இல்லையான்னு பாக்கணுங்க. இல்லாட்டி இப்ப அலர்ஜி இருக்கா இல்லையா, அலர்ஜியோட தோது லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணுங்க. அது நீங்க வந்து பார்த்தா தான் அதெல்லாம் பண்ண முடியுங்க. அது வந்தா தான், டெஸ்ட் பண்ணா தான் தெரியுங்க. ஓகேங்களா?
ஓகே லைன் வந்து கட் ஆயிருக்கு. நீங்க பொள்ளாச்சியில இருக்கீங்கன்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஆர்எஸ்புரத்துல செஸ்ட் கிளினிக்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்க வந்து டைரக்டாவே விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன டெஸ்ட் சொல்றாங்களோ நீங்க எடுத்து பார்த்தா ஒரு சொல்யூஷன் சொல்லி கொடுப்பாரு. ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இரும்பல் சளி தும்பல்லாம் இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல ஆஸ்துமாவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுமா? நான் சொல்லு, அது இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ், அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆக ஆக வீசிங்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஜென்ரலாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்துட்டு, ஹலோ லைனில் இருக்கீங்களா? ஆ ஹலோ, ஆ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேம். ஆ உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம்மா. சார் ஒரு சின்ன டவுட் கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த நுரையீரல் போற மூச்சுக்குள்ள சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க சார். எங்கம்மா? உங்க கிளினிக்ல தாங்க சார் பாத்துட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. நீங்க வேணும்னா வாங்க, திருப்பி நீங்களே வந்து அவங்கள கூட்டிட்டு வந்தா நாம எல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லிடுங்க. சரிங்க சார். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொஞ்சோண்டு வேலை செஞ்சாலே அதை கூப்பிட்டு வாங்கம்மா, கூப்பிட்டு வாங்க பாக்கலாம். அம்மா கூட நீங்களும் வாங்க. என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூம்மா. இறந்துருவாங்க மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் பேருக்கு வர்றது ரொம்ப சிவியராக வரலாம். ஆனாலும் இப்போ அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வென்டிலேட்டரில் போடலாம். உங்களுக்கு வீசிங் இருக்கும்போது வென்டிலேட்டரில் போட்டால் அந்த டைமில் உங்கள் நுரையீரல் ரெஸ்ட் கொடுத்து அந்த வீசிங் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய இப்போ மெடிசன்ஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ முதல்ல எல்லாம் இப்போ நான் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வீசிங் நிறையா வந்திருந்தது. அக்யூட் சிவியர் ஆஸ்மா நிறைய வந்துருந்து. அந்த அளவுக்கு இப்போ இல்லை. மேபி பிகாஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸ், மேபி பீப்புள் ஆர் அவேர். அவங்களுக்கு தெரியுது எப்போ போகணும், எப்போ டாக்டர்கிட்ட போகணும், எந்த மருந்து சாப்பிடணுன்னு ஓரளவுக்கு புரியுது. அதனால் இட் இஸ் பெட்டர். முதல்ல மாதிரி அந்த ஆஸ்மாவில் டெத் எல்லாம் இப்போ கம்மியாகிடுச்சு. ஹலோ ஹலோ, எஸ் ஹலோ, ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க. ஆ மேடம், என் பேர் மூர்த்திங்க, காரமரியில இருந்து கூப்பிட்டுருக்கங்க. ஆ சொல்லுங்க. ஆ சார், டாக்டர் சார் கிட்ட பேசலாங்களா? ஆ பேசுங்க பேசுங்க. ஆ சார் வணக்கம் சார், என் பேர் வணக்கம் வணக்கம். மூர்த்தி உங்க கேள்வி கேளுங்க ஷார்ட்டா. ஆ சார், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் சார் விவசாயம் பண்ணிட்டு இருக்கங்க. சரிங்க. அதுல அந்த மருந்தெல்லாம் போடுறதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்க சார், மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க டாக்டரை பாத்துருக்கேங்க, அவங்க ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுருக்கேன் சார். ஆனா சாப்பிட்ட போது நல்லா இருக்கும் சார், ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நல்லா இருக்கும் சார். ஆனா அதுக்கப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது, அடிக்கடி இரும்பல் வருது. எனக்கு இப்ப கூட இரும்பல் தான் சார், அடிக்கடி இரும்பல் வர. எவ்வளவு நாளா இருக்குங்க உங்களுக்கு? அது அடிக்கடி இரும்பல் வரும் சார். அந்த மாத்திரை சாப்பிடறதுனால நல்லா இருக்கும், ஆனா அடிக்கடி இரும்பல் வரும் சார். சரி, நீங்க வந்து இப்ப பார்த்தனா டெஸ்ட் பண்ணி பார்த்தனா தெரியுங்க எதனால வருது, அலர்ஜினால வருதா? கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்கணுங்க. இந்த லங்ஸ் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதெல்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.